يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو بغل بغل جيم يلام بل الله سبحانه وتعالى سلامم سلواتم صلى الله عليه وسلم ورغل ميدم சஹாபாக்கள் தாபீன்கள் தபழ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா தத்கரூன் சூரத்துல் அஅராஃப் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள், அவன் அல்லாது வேறு இணையாளர்களை பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்றாலும் நீங்கள் கொஞ்ச பேரே இதிலே சிந்தனை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ நாம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத சூரத்துல் அஹ்ராப் 3வது வசனம் நமக்கு சொல்லுது. ஆலை இம்ரானினுடைய 132வது வசனத்தில் வஅதீஉல்லாஹ வர்ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள், அவருக்கு ரெண்டு பேருக்கு நீங்கள் வழிபடுங்க, நீங்கள் அல்லாவினால் கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஆலை இம்ரானினுடைய 132வது வசனம். சூரத்து நிசா 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்போ இந்த வசனத்தில் பார்க்கலாம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் வழிபடுங்க, அஃபியூ தாத், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுறேன்டா. நம்ம வந்து ஒரு சிலர் கேள்வி, அல்லாஹ்வுக்கு வழிபடுற எப்படி அப்படின்னா அல்லாஹ்விட்ட கட்டளைகளுக்கு வழிபடுறதா அது. அதை சூரத்து நிசா 80வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, மயுதுஇர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டால் அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டுட்டோம்னா அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டோம் நம்ம. ஏன்னா அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டுதலை கொடுக்குறான். அதுக்கு கட்டுப்பட்டுட்டோம்னா அல்லாஹ்வுக்கு வழிபட்டதாகத்தான் அது அர்த்தம். ஒமன் தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபிலா, யார் புறக்கணிச்சிட்டு போகிறாங்களோ நபியே, உண்மை நாம் அவர்களுக்கு பொறுப்புதாரிகளாக நாம் அனுப்பவில்லை. அதாவது நபி அவங்க கவலைப்படுறாங்க, எனக்கு நிறைய பேர் மாறு செய்கிறாங்களே என்று கவலைப்படுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமா அர்சல்னாக்க அலிஹிம் ஹஃபீலா, அவர்கள் மீது உன்னை ஒரு பாதுகாவலாளராக அனுப்பலை, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதான். ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைக்கிறது தான் உங்கள் கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சூரா அல் ஹஷர் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஒமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப், அல்லாஹ்வுடைய தூதர் எதனை கொண்டு வந்தாரோ அதை எடுத்து நடங்கள், எதனை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகி விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னல்லாஹ ஷதீதுல் இக்காப், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் என்ன செய்யணும், வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பில் இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையின் பல பகுதிகள் ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் இன்றைக்கி திரும்ப ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், பாடசாலையில் மாணவர்கள் தாடி வைக்கிறதுக்கு முஸ்லீம் பாடசாலைகள் தடை விதிச்சுக்கிட்டு இருக்குது. அதாவது இஸ்லாத்தை, அதாவது நாட்டில் உள்ள
நம்முடைய ஜனநாயக நாட்டில் மனித உரிமை அப்படிங்கிறது 1948 டிசம்பர் 10 கைச்சாத்திடப்பட்டு இலங்கையில் உள்ள மக்களுக்கு சில மனித உரிமைகள் சலுகைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறார். நம்ம நம்ம மதத்தை நம்ம பின்பற்றக்கூடிய உரிமையை இந்த கவர்மெண்டே நமக்கு வழங்கி இருக்குது. அழகான ஒரு ஒரு கைச்சாத்திடல் அது. இதில் வந்து பாருங்கள், முஸ்லீம்கள் அவங்க மதப்படி அவங்க பாடசாலையை நடத்தணும்னு கவர்மெண்ட் சலுகை வந்து முஸ்லீம் பாடசாலைகள் அப்படின்னு வந்திருக்கு. ஹிந்து பாடசாலை, கிறிஸ்தவ பாடசாலை, பௌத்த பாடசாலை, முஸ்லீம் பாடசாலைன்னு நம்ம நாட்டில் நம்ம சிறுபான்மையாக இருந்தாலும் நமக்கு கண்டு சொல்லி பாடசாலையில் நம்ம சட்டத்தை கொண்டு நம்முடைய பாடசாலையை தொடங்குறது நமக்கு அனுமதிக்கிறது. கிராத்தோதி பாடசாலையை ஆரம்பிக்கிறோம், ஃபர்தா போட்டுக்கிட்டு டீச்சர்ஸ் மாறும் பெண்களும் நாங்கள் போகிறோம், தொப்பி போட்டுக்கு நம்முடைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க, ஸ்கூலில் பள்ளி வாசல்கள் கட்டி இருக்குது, நம்ம பாடசாலை முடியும் போது துவாவோடு அந்த மஜிலிசு முடிகிற துவாவோடு ஒரு சில ஸ்கூலில் வந்து சலவாத்துக்களோடு என்ன செய்து அந்த பாடசாலை முடியுது, அசம்பிளியில் வந்து கராத் ஓதி நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்குது. இப்படி நம்ம பாடசாலைகள் முஸ்லீம்களுக்கு தனியார் பாடசாலையெல்லாம் முஸ்லீம் பாடசாலை கவர்மெண்ட் பாடசாலை தான். அப்போ வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு அழகான சலுகை இந்த நாடு இந்த கவர்மெண்ட் நமக்கு வழங்கியிருக்குது. ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க மத கலாச்சாரங்களை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம முஸ்லீம்கள் ஆசிரியர்களாக, பிரின்சிபலாக, நிர்வாகிகளாக, மாணவர்களாக நம்ம முஸ்லீம்கள் இருந்துக்கிட்டு முஸ்லீம்களில் நம்ம மாணவர்கள் ஏலவல் படிக்கும்போது தாடி முளைச்சிரும், வலிச்சுக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இது இன்னும் சூடு பிடிச்சி கடுமையாக போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இன்னொரு காரணமாக போச்சு. பேருவெல்லையில் ஒரு ஸ்கூலில் ஒரு அதிபர் வந்து உரையாற்றுறாரு, அது வீடியோவில் வைரலாக பரவுது. அந்த அதிபர் முஸ்லீம் இல்லை. அந்த ஐயாவுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னு சொன்னால், ஒரு மதகுரு என்ற அடிப்படையில் ஒரு உலமா சபையினுடைய ஒரு மெம்பர் நான், அந்த உலமா சபையினுடைய ஒரு ஒரு மெம்பராக இருக்கிற நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவில்லாத விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க. அந்த ஐயாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சில விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பேசினா அவர் பேசுகிறத பார்த்தா அவர் முஸ்லீம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த பேச்சில் அந்த துண்டு கட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மீசை வச்ச ஆம்பளைக்கெல்லாம் டிமாண்ட் ஐயா டிமாண்டு அப்படின்ற ஒரு பாட்டு துண்டை சொல்லிட்டு அவங்க மீசையெல்லாம் கேட்டுக்கு வெளியில் இருக்கணும், மீசை தாடியெல்லாம் கேட்டுக்கு வெளியில் இருக்கணும், ஸ்கூலில் ஒழுக்கம் பேணணும், தாடி வைக்கிறது சுண்ணத்து தான், ஆனால் தொழுக பரலு, நீ தஹஜ்ஜத் தொழுதையா, சுபவு தொழுதையா, நீக்கு சுப் நான் 4 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் உரை நிகழ்த்துறாரு. அந்த ஐயாவுக்கு தெரியல, தஹஜ்ஜத் தொழுகிறத விட தாடி வைக்கிறது கட்டாயம் உண்டு, தஹஜ்ஜத்துங்கிறது அதை விட தாடி வைக்கிற சுண்ணத்து ரொம்ப கட்டாயம்ங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ சுண்ணத்தை பரல செஞ்சையா அப்படின்றது சுண்ணத்தை விட சொல்கிறார். ஒரு முஸ்லீம் பாடசாலையில் ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் நம்ம மார்க்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை விட செல்றாரு, அதை நம்ம முஸ்லீம்கள் சேவானிக்கிட்டு வெரி குட் போடுறாங்க, லைக் பண்ணுறாங்க. அவன் மார்க்கத்தை விட சொல்கிறான், அவர் வந்து இந்த வீடியோவை கேட்டு அதை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியல இஸ்லாம், உங்களை பின்பற்றிக்கிட்டு உங்களுக்கு ஐடியா தந்தாங்களே அவங்களும் இஸ்லாம் தெரியாதவங்க. இப்போ என்னன்னா அவர் அதை ஒழுங்கப்படுத்துறாரு, சுண்ணத்துங்கிறது செஞ்ச நன்மை செய்யாட்டி பாவம் இல்லை அப்படிங்கிறார். உங்களுக்கு சொல்லி தந்தது பிள்ளை, சுன்னத்தில் பல வகைகள் இருக்குது. அதாவதுங்க இப்போ தஹஜ்ஜத்து நீங்கள் சொன்னீங்களே, தஹஜ்ஜத்து தொழுதிங்களான்னு கேட்குறீங்களே, அது செஞ்சால் நன்மை செய்யாட்டி பாவம் இல்லை. ஆனால் தாடியை பொறுத்த வரைக்கும், தாடியை வெட்டினா பாவம், தாடியை வெட்டிட்ட மனுஷன்னா அது பாவம், அது ஹராம். நம்ம ஆட்கள் தாடியை ஷோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னு சொன்னால், நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, தாடியை வலிக்கிற விஷயத்தில் என்ன செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்க. நம்ம ஆட்கள் செய்கிறாங்கிறதுக்காக ஒரு பாவத்தை நாம் என்ன செய்யலாது, ஹலாலாக்க ஒரு பாவத்தை வந்து நன்மை என்று சொல்ல இயலாது. தெளிவான ஒரு ஹராம், தாடியை வலிக்கிறது வந்து ஹராம்.
ஏன் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னு சொன்னால், கஸ்ஸு ஷவாரிப், மீசையை கத்தரிங்கிறாங்க. ஒரு சிலர் மீசையை வலிப்பாங்க, மீசை வலிக்கிற தப்பு, மீசையை வலி அடியோட மீசையை வலிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீசையை வலிக்க சொல்லலை, மீசையை கத்தரிக்கத்தான் சொன்னாங்க. வளர்ந்துக்கிட்டு வரும்போது குறைச்சிக்கிட்டு இருக்கணும். கஸ்ஸு ஷவாரி வஃபிருல் லிஹ்யா அஃபுல் லிஹ்யா, புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். தாடியை அடர்த்தியாக வைங்க, ஹாலிஃபுல் முஷ்ரிகீன் இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க. ரெண்டு விஷயம், தாடியை விடுங்க, அதோட இணை வைப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி புகாரியில், இது புகாரியில் முஸ்லீமில் வருது, புகாரியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை கஸ்ஸு ஷவாரி, மீசையை கத்தறிங்க. வஃபிருல் லிஹ்யா, நீங்கள் என்ன செய்யுங்க, தாடியை வந்து அடர்த்தியாக வைங்க. வஃபுல் லிஹ்யா, தாடியை தொங்க விடுங்க. இதில் வந்து வஃபிருல் லிஹ்யா, தாடியை அடர்த்தியாக வைங்க. ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்க. அடுத்த ஹதீஸ் பாருங்க, முஸ்லீமில் வருது, ஜுஸ்ஸு ஷவாரி, மீசையை கத்தறிங்க. ஒவ்வொரு வார்த்தை கஸ்ஸு ஜிஸ்ஸு இதெல்லாம் அந்த அந்த கத்தரிக்கிறதுக்கான வார்த்தைகள். வருஹுல் லிஹ்யா, தாடியை தொங்க விடுங்க. இப்போ தேயிலைத்தூள் தாடி வச்சுக்கிறாங்களே, எங்கே தொங்க விட்டிருக்காங்க, அப்போ வச்சுருக்கிறாங்க. தாடியை தொங்க விடுங்க. அருஹுல் லிஹ்யா, அருஹுங்கிறது அப்படியே தொங்க விடுறதுக்கு சொல்கிறது, தாடியை தொங்க விடுங்க. ஹாரிஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்க. இப்படி பல ஹதீஸ்கள், உத்துருக்குல் லிஹ்யா, தாடியை விட்டு விடுங்க அப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யுது வருது. அப்போ இந்த இதில் என்ன விளக்கம் என்று சொன்னால், மற்ற சுன்னத்தை செஞ்ச நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை, தஹஜ்ஜத்து தொழுதா நன்மை, தொழாட்டி பாவம் இல்லை. இந்த சுன்னத்துங்கிறது எடுக்கிறது பாவம். இப்போ தஹஜ்ஜத்துங்கிறது நம்ம உடம்போட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அதை தூக்கி எறிகிறது இல்லை தஹஜ்ஜத்தை, அது நம்ம தொழுறது, தொழாட்டி இருக்குது அந்த தஹஜ்ஜத்து. தாடிங்கிறது வைக்காமல் வலிச்சிட்டோம்னா நாம் அதில் கை வைக்கிறோம், அதை தடுக்கிறோம், அது ஹராம், அது தெளிவான ஹராமாக இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்க, அவர் கொண்டு வந்ததை எடுத்து நடங்க. அப்படித்தான் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்து நூறில் 63வது வசனத்தில், ஃபல் யஹ்தர் அல்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும், அவங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும். அம் துசீபஹும் ஃபித்னத்துன் அவ் யுசீபஹும் அதாபுன் அலீம், அவர்களில் ஒரு ஃபித்னா வந்து விடுவதை அவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும், அல்லது அவர்களுக்கு ஒரு கடுமையான வேதனை வருவதில் எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்கிறான் அல்லாஹ் சூரத்து நூறில் 63வது வசனம். அப்போ அல்லாஹ்வோட கட்டளை நபியை பின்பற்றுங்க, நபியோட கட்டளை தாடியை வையுங்க, அந்த தாடியை வெய்யுங்கிறதுக்கு மாறு செஞ்சு எடுத்தா ஃபல் யஹ்தர் அல்லதீன யுஹாலிஃபூன அம்ரி, அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எச்சரிக்கையாக எதிர்பார்த்துட்டு நீங்கள் கடுமையான தண்டனை வரப்போகுது அல்லது ஃபித்னா வரப்போகுது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இன்னும் சில தஃப்ஸீருடைய அறிஞர்களும் ஃபித்னா என்பது ஷிர்க் அப்படிங்கிறாங்க. அப்போ ஷிர்க் வந்துட போகுது உனக்கிட்ட, மெல்ல மெல்ல அல்லாஹ்வோட தூதர கட்டளையை நீ விடுற, மெல்ல 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 விட்டு ஷிர்க் உனக்குள்ளே வந்துடும், இணை வைத்தல் வந்துடும் அப்படிங்கிறத இந்த ஹதீதுக்கு, இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த ஐயா வந்து ஒரு ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு அவர் தெரியாமல் மார்க்கம் பேசுகிறாரு, இதுக்கு எதிராக உலமாக்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்குது அவர் தெரியாமல் சொல்கிறாரு. அவர் வந்து கல்வியை ஊட்டுங்க, இஸ்லாத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாமாக நீங்கள் மக்களுக்கு போதிக்காதீங்க, இது என்ன பிரச்சனைன்றா, இதை வச்சு வைரலாகி அக்குர்ண பகுதிகளில் கண்டி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தாடி வைக்கிறதுல திரும்ப சூடு பிடிக்குது, கொஞ்சம் நஞ்சம் விட்டவங்களெல்லாம் வலிச்சுக்கிட்டு வா. இப்போ நான் கேட்குறேன், நாம் முஸ்லீம்கள் ஒரு ஃபர்தாவை கலட்டினத்துக்கு என்ன பாடுபட்டோம்? இன்றைக்கி தான் வழக்கு தீர்ப்பு வந்துச்சு, இன்றைக்கி அல்லது நேற்று ஃபர்தாவோட அந்த ஸ்கூலில் என்ன சண்முகா பாடசாலையில் ஃபர்தாவோட ஆசிரியர்கள் வரலாம்னு தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. அது எவ்வளோ காலமாக போச்சு, 3 வருஷமாக போச்சு, 2.5 வருஷமாக போச்சு சண்டை ஃபர்தாவுக்கு. நான் கேட்குறேன், அந்த தாடியை நாம்களே எடுக்க சொன்னால், நபி வலியுறுத்தின ஒரு சுண்ணாவை எடுக்க சொன்னால் இஸ்லாம் எங்கே மிஞ்ச போகுது? கவர்மெண்ட் தந்த சலுகையை நம்ம விட்டுக்கிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் தந்த லோயர் அப்துல் காதர்ங்கிறவர்
ஆரம்ப காலத்தில் கொழும்பில் ஒரு பெரிய ஒரு கோட்டில் வந்து தொப்பியை போட்டு போனதுக்கு அவரை உள்ளுக்கு அனுமதி மறுத்த போது தொப்பிக்காக என்ன செய்கிறார், வாதாடி அந்த சலுகையை எடுத்தார். அது சுண்ணத்து கிடையாது, தொப்பி போடுறது சுண்ணத்தும் கிடையாது. தொப்பி போடாட்டியும் ஒன்றும் இல்லை, போட்டாலும் ஒன்றும் இல்லை. அதுக்கு பேரே துருக்கு தொப்பி. துருக்கியில் உள்ளவர்கள் ஸ்டைலில் தொப்பி போட்டாங்க, அதை முஸ்லீம்களும் பின்பற்றினாங்க. அதனால தான் அதுக்கு பேர் துருக்கி, துருக்கியர் தொப்பி. வழங்கிட்டா துருக்கிய தொப்பி என்று துருக்கு தொப்பின்றதுக்கு பேர் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. தொப்பி போடாட்டி கூட முஸ்லீம் தான், தாடி வைக்கிறது கட்டாயம். அப்போ அன்னைக்கு மக்களிடத்தில் இருந்த சுண்ணத்து இல்லாத முஸ்லீம்கள்ட்ட இருந்து ஒரு அடையாளத்துக்காக போராடினாங்க நம்முடைய மூதாதையர்கள், அதற்காக வேண்டாங்க. இன்னைக்கு இஸ்லாம் தந்த அடையாளத்தையே நம்ம முஸ்லீம்கள் அழிக்கிறாங்க. கவர்மெண்ட் எடுக்க சொல்லுது, நம்ம அடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்கூலில் பிரின்சிபல் எடுக்க சொல்கிறாரு, டிசிப்ளினுக்கு ஒரு ஆளை பொறுப்பாக போட்டிருக்கி, அவர் தாடியை எடுக்க சொல்கிறாரு. இஸ்லாத்துக்காக, அல்லாவுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, நபியை பின்பற்றதுக்காக வேண்டி தாடி வைக்கிறவன் தூள்பாவிப்பானா? இன்றைக்கு ஸ்கூலில் தூள்பாவிக்கிறான், ஸ்கூல் மாணவர்கள் தூள்பாவிக்கிறாங்க, கஞ்சா குடிக்கிறாங்க, ஒரு மாதிரியாக முடியை வெட்டிட்டு வர்றான், பொம்பளை பிள்ளையில துஷ்பிரிய வஞ்சினான், ஆசிரியைகள்லையே வந்து கண்ணை வைக்கிறான், இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. அல்லாவுக்காக தாடி வைக்கிறோம் இப்படி குற்றம் செய்வானா? மார்க்கத்துக்காக, நபியை பின்பற்றணுங்கிறதுக்காக, இஸ்லாம் சொன்னதுக்காக தாடியை வைக்கிற ஒரு மாணவன் கஞ்சா குடிப்பானா, பொம்பளை பிள்ளைகள் போடி பண்ணுவானா, இந்த சேட்டைகள் எல்லாம் செய்வானா? இல்லை இல்லை, அவனுக்கு அனுமதி இல்லையா? அவனுக்கு அனுமதி இல்லை. அப்போ என்ன தலை, என்ன தலை காஞ்ச ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் அந்த நிர்வாகங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்குது? அப்போ எவ்வளவு ஒரு 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 மார்க்கத்தில் நமக்கு தந்த ஒரு அழகான ஒரு சலுகையை நாங்கள் வலிந்து இல்லாமக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பேர் இஸ்லாமிய பாடசாலையா, முஸ்லீம் பாடசாலையா? பேர் இஸ்லாமிய பாடசாலையா. நாட்டில் சட்டம் இருக்குது, ஒரு முஸ்லீம் அவனுடைய உரிமையை பின்பற்றுறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி என்று நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், முஸ்லீம்களே தூக்கி எறிகிறான். அது வேற யாருமே இல்லை, நங்கு நம்ம முஸ்லீம்கள் தான் என்ன செய்கிறாங்க, அதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இதில் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்களை தொட்டும் வந்திருக்கிறது, அன்னஹு கான யௌஹுது மின் லிஹியத்திஹி மின் தூலிஹா வ உர்தியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை அதனுடைய நீளத்தாலும் அகலத்தாலும் கொஞ்சம் குறைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் திருமீதியில் வருது. இந்த ஹதீது லைஃபான ஒரு பாத்திலான ஒரு ஹதீது. ஏனென்றால் அந்த ஹதீதின் அறிவிப்பாளரில் உமர் பின் ஹாரூன் அல் பல்கி என்கிறவர் வாரார். அவர் பொய் சொல்லக்கூடியவர். அவர் வர்றதானால் அந்த ஹதீஸை எடுக்க முடியாது. அதே மாதிரியாக இமாம் முபாரக் அல் கஃபூரி, இந்த ரஹீக்குல் மக்தூம் அலினார் இல்லையா, அவர் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், திருமிதிக்கு விரிவுரை எழுதுகிறார். என்ன விரிவுரை? துஹ்ஃபத்துல் அஹ்வதி என்கிற அந்த விரிவுரையில் அவர் அந்த விரிவுரைக்கு விளக்கமாக முபாரக் கஃபூரி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பிடி பிடித்து மீதமுள்ளதை வெட்டினார்கள் அப்படின்ற ஒரு ஹதீது வருது இல்லை, அந்த ஹதீதுகள் அது சம்பந்தமாக பிடிபிடித்து மீதம் பெற்ற ஹதீதுகள் எல்லா இஸ்னாதுகளையும் கொண்டு வந்து அவர் முபாரக் கஃபூரி துஹ்ஃபத்துல் அஹ்வதிக்கு விளக்கத்துக்கு விளக்கம் எழும்போது, திருமீதிக்கு விளக்கம் எழுதும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லைஃபான ஹதீத் அப்படின்னு என்ன செய்கிறார், அதை சொல்கிறார். என்னவே இந்த ஷோட் பண்ணுறது, குறைக்கிறது, ஒரு பிடிபிடிச்சு மிச்சத்தை வெட்டுறது, இதெல்லாமே லைஃபான ஹதீத் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இமாம்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது எது இந்த தாடியை குறைக்கிறது என்கிறது தெளிவான ஒரு ஹராமான விடயம் என்கிறத இமாம்கள் சுட்டி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இமாம் அபு ஹனீஃபா துர்ருல் முக்தாரில் வயஹ்ருமு அலா ரஜுல் கத்உல் லிஹ்யத்திஹி, ஒரு ஆம்பளை தன்னுடைய தாடியை வெட்டுவது ஹராம் ஆகும் அப்படி என்று சுட்டி காட்டுறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய அல் உம்மு என்ற அந்த கிதாபில் இது ஹராம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டுறார். இமாம் அல் அதுரஈ
அப்படி என்கிறவர். ஹாஷியத்து ஷர்வானி என்கிற அந்த கிதாபில் ஒன்பதாவது பக்கம் ஒன்பதாவது ஜுசு 376வது பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, சவாபு தஹ்ரீமு ஹல்கிஹா, அதை வலிப்பது ஹராமாகும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் இமாம்களே சுட்டி காட்டி இது ஹராம் ஹராம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் அது செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லை அப்படி என்று பொதுவாக கொடுக்குற அளவுக்கு முஸ்லீம்களுக்கு அல்லாதவர்களுக்கு தன் துணிச்சலை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஏன் நம்ம முஸ்லீம்களே அந்த பத்துவா கொடுத்துட்டாங்க, அந்த கேட்டு அதை கேட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு அது பேசுகிறாரு. இந்த இமாம்கள் ஹராம் என்று சொல்லும்போது எதை சுட்டி காட்டுறாங்க தெரியுமா, அன்னஹு லஅனல் முஹன்னிஸீன மின அர்ரிஜால் வல் முத்தரஜ்ஜலாத் மின அன்னிஸா, ஆண் பெண் போன்ல வேஷம் போடுவதையும் பெண் ஆண் போல் வேஷம் போடுவதையும் நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள். தாடி வலிப்பது பெண் வேஷம் போடுதல் அப்படின்றாங்க. ஒரு ஆம்பளைக்கு எல்லாம் தாடியை வச்சிருக்கிறான், அந்த தாடியை வலிக்கிறது ஒரு ஆண் பெண் ஒப்பாகிறது, அது நபி அவர்கள் சபித்த ஒரு விஷயங்கிறாங்க. இப்போ தாடியை வலிச்சா சாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. வலிக்கிட்ட அப்போ என்ன சொல்கிறாங்க, தாடியை வலிச்சா பாவம் இல்லை வச்சா நன்மை இல்லை, வலிச்சா சாபம் வச்சா நன்மை. இந்த சுண்ணத்து மற்ற சுண்ணத்து போல இல்லை, இப்போ மொத்தமாக சுண்ணத்துன்றால் செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம்ங்கிற வரைவு இலக்கணத்தை மக்கள் வழங்கி வச்சுக்காங்க. யார் சொன்னது, எந்த பிற கிதாபில் இருக்குது, யார் சொல்லி தந்தது, நம்மளாம் உருவாக்கிக்கிட்டோம் அப்படி இல்லை. அதில் பல வகைகள் இருக்குது அந்த சுண்ணத்தில், பல வகைகள் இருக்குது. ஒன்று இருக்குது செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லை, இன்னொன்று இருக்குது செஞ்சா நன்மை விட்டா பாவம். வழங்கிட்டா செஞ்சால் நன்மை தான், ஆனால் அதை விட்டப்பாவம் அதில் ஒன்று தான் தாடி. செஞ்சால் நன்மை, அதுக்கு மாறு செஞ்சு வலிச்சிட்டோம்னா நாம் அதுக்கு எதிராக வேலை செய்கிறோம். தொழு மாதிரி ஒன்று இல்லை இது, நோன்பு சுண்ணத்தான நோன்பு மாதிரி இல்லை. நோன்பு வச்சா நன்மை, நோன்பு வைக்காட்டி ஒன்றுமே இல்லை, ஆனால் தாடியை விடுறது நன்மை, வலித்தா நம்ம தடை செய்கிறோம், வாரத்தை அழிக்கிறோம். நாம் எல்லாம் நம்ம தந்தது. அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக ஒரு ஆம்பளை மாற்றம் அடைகிறது வேஷம் போடுவது என்பது சாபத்துக்குரிய ஒரு விஷயம். அப்போ உடுப்பு மட்டும் போட்டு பொம்பளை வேஷம் போகிறது, காதில் மின்னி போட்டு பொம்பளை வேஷம் போகிறது, காப்பு போட்டு பொம்பளை வேஷம் போகிறது மட்டும் இல்லை, பொம்பளை வேஷம் போகிறவன் நம்ம என்ன சொல்கிறோம், அவனை வந்து என்ன செய்யும், பொன் செங்குறோம், அரவாணி எங்குறோம், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. தாடியை வலித்தாலும் அரவாணி தானே, தாடியை வலித்தாலும் பொம்பளை வேஷம் போகிற. அப்போ ஒரு மான ஒரு பிள்ளை வளர்ந்து வரும்போது அவன் ஏலவல் படிக்க தயாராகும் போது அவனுக்கு தாடி வருது, விட்டுணும், அதை எடுக்கிறது ஹராம். அப்போ அதுக்கு ஆசை விட்டணும். எத்தனையோ பாடசாலைகள் இந்த தாடியோட இருக்குது, இல்லைன்னு இல்லை, ஒரு சில பாடசாலைகளை தாடியோட அனுமதிக்கிறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பாடசாலைகள். எந்த அளவுக்கு சொன்னால் முஸ்லீம் அல்லாத பாடசாலையில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சில ஊர்களை அவங்க மதப்படி நாங்கள் தாடி வச்சுக்க வேண்டோம்னா பிரின்சிபல் விட்டுட்டு போகிறான். ஆனால் நம்ம பிரின்சிபல் மாறி அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், தாடிக்கு தடை, கடுமையான தடை. என்னமோ ஒரு கஞ்சாவை பிடிச்ச மாதிரி தாடியை பிடிக்கிறான், ஒரு ஹெரோயினை பிடிச்ச மாதிரி, ஒரு கஞ்சாவை பிடிச்ச மாதிரி இந்த தாடியை பிடிக்கிறான். எவ்வளோ போராட்டம், நான் என்னுடைய பிள்ளைக்காக பெரிய போராட்டம் பண்ணிக்கிறேன் இந்த தாடிக்காக வேண்டி. ஒவ்வொரு ஸ்கூல் இஸ்தா முஸ்லீம் ஸ்கூல் என்று கேறினேன், அனுமதி இல்லை. அக்கரபத்து சென்ட்ரல் காலேஜில் பேர் முஸ்லீம் மத்திய மகாவித்யாலயம், டிசிப்ளினுக்கு பொறுப்பாக இருந்து ஒரு நலிமையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நலிமைகள் என்ன கோவிக்காதீங்க, இது என் மனசில் உள்ள தாக்கத்தை நான் சொல்கிறேன். மௌலவி நலிமை லேசாக வழங்கப்படுத்தலான்னா அந்த ஆள் நோட்டில் போட சொல்லான். டிசிப்ளின் நம்ம அது சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வச்சது. உனக்கு டிசிப்ளின் இல்லாமல் தெரிஞ்சால் நீ என்ன மௌலவி, நீ எப்படி நீ இது இதை வந்து நீ சொல்லுவ, நீ உன் வாயால் நல்லா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு நம்முடைய மாணவர்களுக்கு நாங்களே தடையாக இருந்தால் ஃபல் யஹ்தர் அல்லதீன யுஹாலிஃபூன அன் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அந்த துசீபகும் ஃபித்னத்தும் யுசீபகும் அதாவது அலீப், ஃபித்னா வரப்போகுது இல்லாட்டி கடுமையான தண்டனை வரப்போகுது எதிர்பார்த்துக்கிட்டு இருங்கிறான் அல்லாஹ். அப்போ பெரிய பித்தினா வரப்போகுது. நான் கேட்குறேன், அப்போ எவ்வளோ பெரிய பாவங்களை செய்யக்கூடிய மாணவர்கள்லாம் உள்ளுக்குள்ளே வர அங்கே மன்னிக்கப்பட்டு இந்த
தாடி வைக்கிறவனுக்கு இல அவுட் இல்லை, கேட்டுக்கு வெளியில் வெச்சுக்கு விரையே இல்லாது. அல்லாக்காக வைக்கிறோம் சார், தாடி வைக்கிறவனு பார்த்தாலே தெரியும் ஸ்டைல் தாடி வேற, அல்லாக்காக வைக்கிற தாடி வேறன்னு தெரியும். அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக, நான் அல்லாட மார்க்கத்துக்காக ரசூலுல்லாவுக்கு மாறு செய்யக்கூடாது, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று ஒரு தந்தை, ஒரு மகன், ஒரு மாணவன், ஒரு மார்க்கம் படித்தவன் தட விதிக்கிறோம். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அப்போ இதுக்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எடுக்கணும். இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதுக்கு ஒரு ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறீங்க. நம்ம பிள்ளைகள் இல்லாமல் பள்ளிக்கூடம் நடக்காது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற நிர்வாகிகளும் உங்கள் பிள்ளைகளுடைய அந்த நலனுக்காக இஸ்லாத்துக்காக போராடுங்க. எல்லா பேரண்ட்ஸும் போங்க, பிரின்சிபல்ல கூப்பிட்டு என்ன போல எவடத்தை குத்துதுன்னு கேளுங்க. என்னமா புள்ள தாடி வச்சா உனக்கு எவடத்தை குத்துது, இந்த மாணவன் தாடி வச்சா உனக்கு என்ன பிரச்சனை, இதில் டிஸ்பிளின் எங்கே குறைஞ்சி போகுது. அவன் அரை நிறுவனத்தோட வந்தானா, அரை நிறுவனத்தோட முட்டையடிச்சிட்டுலாம் ஒரு பக்கத்தை சிரைத்து ஒரு பக்கத்தை வைக்க வேணாமன்ற ரசூலா தடுத்தாங்க. அதெல்லாம் அனுமதிக்கப்படுது. தொப்பிக்குள்ள கொண்டையை வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் முட்டையடிச்சிக்கிட்டு வர்றதெல்லாம் அனுமதி. நிறைய ஸ்கூலில் பிள்ளைகள் தொப்பி போட்டுக்கிட்டு இருக்குது, தொப்பியை கலட்டினா தெரியும் லட்சி அந்த அவருடைய அந்த ஸ்டைலு, அதுக்கெல்லாம் அனுமதி. அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், ஸ்கூல் நிர்வாகம் என்ன செய்யணும், என்ற மகனுடைய இந்த தாடி விஷயத்துக்காகவும் என் ரைட்ஸ் வரைக்கும் போனேன், உம்புஸ்மேனுக்கு கடிதம் அனுப்பினேன். அங்கிருந்து திருப்பி ரிப்ளை வருது, எங்கள் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது, சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் ஸ்கூல் நிர்வாகம் விட்ட செய்யுங்கிறான். இங்கே நிர்வாகத்திட்ட ஒன்றா இல்லாங்கிறான். இந்த நிர்வாகத்துக்கு கடிதம் வருது, உங்களோட நிர்வாகம் முடிவெடுத்தால், இந்த ஸ்கூலுக்கு கடிதம் வரும், உங்களோட நிர்வாகம் முடிவெடுத்தால் என்ன செய்யுங்க, இந்த மாணவனை சேருங்கன்ட்டு அவங்க அதை வச்சு பெருமை அடித்தாங்க. அமித் மௌலி துள்ளினார், ஒம்புஸ்மேனுக்கு கடிதம் அழினார், ஹெட் ஆஃபீஸுக்கு அறிவித்தார், இப்போ எங்களுக்கு சாதகமாக வந்திருக்கி, நாங்கள் முடிவெடுத்தால் தானே உங்களோட பிள்ளையை சேர்க்கலாமாம் ரெண்டு நிப்பாட்டி விட்டாங்க. இப்போ கனடா யூனிவர்சிட்டியில் அதே தாடி விடாமல் இருக்கேன் அவன், இந்த முஸ்லீம் ஸ்கூலில், இந்த முஸ்லீம் ஸ்கூலில் தாடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டவன் இப்போ கனடா யூனிவர்சிட்டியில் அதே தாடியோட இருக்கிறான். அங்கே அனுமதி. அட பல போனவங்களா, நீங்கள் முஸ்லீம் ஸ்கூல்னு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அனுமதியை மறுத்துங்க. நீங்கள் மேற்கத்தையும் மேற்கத்தையும் ஃபேஷன் டிசிப்ளின் என்று எவனை எடுத்தீங்களோ அந்த கனடியன் இந்த தாடியோட தான் அவன் அனுமதிச்சிருக்கிறான், அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். தாடியை நாம அளிக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்தை விட்டாலும் விட்டுட்டேன். படிப்பு முக்கியமா, மார்க்கம் முக்கியம். நீ டிகிரி முடிக்காட்டியும் சொர்க்கம் போகலாம், ஆனால் ஈமான விட்டா சொர்க்கம் போக முடியாது. அப்போ நான் என்ன சொல்றேன்டா, நீங்க எல்லாரும் போராடுங்க. நான் மட்டும் போராடினா ஜெயிக்கலாமா, ஒரு சிலர் மட்டும் போராடினா ஜெயிக்கலாமா, எல்லா பேரண்ட்ஸும் போய் எங்கள் பிள்ளைக்கு தாடியோட நீங்க அனுமதிக்கிறீங்களா, நிப்பாட்ட பரமண்டா. ஆறுக்கு மேசகதிரிக்க பாடம் நடத்துற ஸ்கூல்ல முஸ்லீம் பாடசாலை என்று அதை செய்யுங்களேன். முஸ்லீம் பாடசாலையில் ஒரு முஸ்லீமுடைய ஒரு சடங்கை பின்பற்றுறதுக்கு ஏலாட்டி எதுக்கு நீ முஸ்லீம் பாடசாலை நடத்துற, என்ன முஸ்லீம் பாடசாலை நீங்கள் நடத்துறீங்க, காலப்போக்கில் பர்தாவையும் கலட்டி சொல்லுவீங்க, நீங்கள் டிசிப்ளின் இல்லை டிசிப்ளின் இல்லைன்னு. நம்ம முஸ்லீம் பெண்கள் போடக்கூடிய பர்தாவுக்கும் ஆப்பு வரப்போகுது, அப்போ பேரண்ட்ஸை வாய குழந்தைக்கு நிற்க போகிறீங்க நீங்கள். நம்ம கவர்மெண்ட் தந்த சலுகையை எடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல பர்தாவை கலட்டினத்துக்கு தொப்பியை கலட்டினத்துக்கு நம்ம வழக்கு தாக்கல் செய்கிறோம், நம்மவனுக்கு எதிராக வழக்கு போடுங்க. நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒன்றுபடுவோம், நிர்வாகிகள் ஒன்றுபடுங்க. நான் கேட்குறேன், இந்த தாடி வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என்று போராடுறவன் தீவிரவாதியா, சமூக விரோதியா, போதை வஸ்து பாவிக்கிறவனா, அவனால் என்ன டிசிப்ளின் குறை ஒன்று செல்லு பார்ப்போம். இந்த டிசிப்ளினு பொறுப்பாக இருக்கிற இந்த ஆசிரியர்கள் நீங்கள் சொல்கிறீங்களே, அது டிசிப்ளின் இல்லை, டிசிப்ளின் தாடி வைச்சா டிசிப்ளின் இல்லையா, என்ன டிசிப்ளின் இல்லை, அதில் என்ன குறையுது, அவன் தாடி வைக்காததால் உனக்கு என்ன டிசிப்ளின் குறையுது ஒன்று சொல்லுங்க. என்னடாப்பா நீங்கள் டிசிப்ளின் இல்லைன்னா, அப்போ ரசூலுல்லாஹ் தாடி வச்சது ஒழுக்கம் இல்லாத செய்யலா, சஹாபாக்கள்லாம் அசிங்கம் பிடிச்சவங்களா, எல்லாம் பாதுகாக்கணும். அந்த வார்த்தையினுடைய வாயில் வரக்கூடாது. நீங்கள் உங்கள் கருத்துப்படி பார்த்தா இமாம்கள் சஹாபாக்கள் உலமாக்கள் இந்த மௌலவி சாபுகள் எல்லாம் அசிங்கம் பிடிச்சாக்கலாம், ரசூலுல்லாஹ் அசிங்கம் பிடிச்சவங்களா, நீங்கள் டிசிப்ளின் டிசிப்ளின் சொல்லி தாடியை வலிக்க சொல்கிறீங்க.
அல்லாஹ்வுக்காக தாடியை வலிக்க தாடியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எந்த வகையிலும் உங்களுக்கு டேஞ்சர் செல்லு. எந்த வகையில் டேஞ்சர்? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ தாடி வைக்கிறோம், ஃபேஷனாக போச்சு. இப்போ ஸ்டைலுக்கு தாடி, முதல்ல கரண்டை காலுக்கு மேலே போடு போடுன்னு போடு, நம்ம போட்டு தள்ளி நோக்கி எவ்வளவோ சண்டை பிடிச்சோம். ரசூலுல்லாஹ் கரண்டை காலுக்கு கீழே உடுக்கிறது நரகம்ண்டாங்க. அது மா அஸ்பல மினல் காபேனி ஃபின்னார், அது நரகத்தில்ண்டாங்க. கரண்டை காலுக்கு கீழே உடுக்காத உடுக்காதன்னு சண்டை பிடிச்சோம். இப்போ பார்த்தா எல்லாரும் கரண்டை காலுக்கு மேலே உடுக்குறான். என்னென்னா இப்போ அது ஃபேஷன், நபி செஞ்சென்று இல்லை. இப்போ கரண்டை காலுக்கு மேலே உடுறதும் தாடி வைக்கிறதும் ஃபேஷனாக போச்சு. அப்போ ஃபேஷன்ண்டு வந்தால் செய்வீங்க, இஸ்லாம்ண்டு வந்தால் சுன்னாண்டு வந்தால் செய்ய மாட்டீங்க. அப்போ தாடி வைக்கிறது டிசிப்ளின் இல்லைன்னா என்ன டே அவனால் என்ன ஆபத்து உனக்கு? அப்போ இந்த இந்த ஸ்கூல்களையெல்லாம் இந்த தூள் போட்டது பிடிச்சது, பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தது, கஞ்சா வச்சுக்கிருந்தது, இதெல்லாம் செஞ்சவனெல்லாம் தாடி வச்சுக்கிட்டு இருந்தவனா? நீ அனுமதித்து தாடி இல்லாமல் உள்ளுக்கு எடுத்தவன் தானே அதெல்லாம் செஞ்சான். தாடி வச்சுக்கிட்டு அல்லாவுக்காக தாடி வச்சவன் எங்கே கஞ்சா குடிச்சான்? வீடியோ தொட மாட்டானே, தொழுகையை மிஸ் பண்ண மாட்டானே. அவன் நம்முடைய சமுதாயத்துக்கு தேவையானவன். அவன் மார்க்கத்தை பின்பற்றி இறைவனுக்கு பயந்து கடவுளுக்கு அஞ்சுபவன் தான் நாட்டுக்கு சமாதானத்துக்கு வந்தவன். இஸ்லாத்தை சொல்கிறவன் எந்த ஏதோ ஒரு மதத்தில் இருந்துக்கிட்டு அவன் அவன் கடவுளுக்கு ஒருத்தன் பயந்து நடக்கிறான்னு சொன்னால் அவன் அநீதி. கடவுளுக்கு பயந்தவன் அடுத்தவன் சொத்தை சுரண்டுவானா? பூதை வசதி பாதிப்பானா? அடுத்த உயிரை பறிப்பானா? செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அப்போது ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவு பெறுங்க, சந்தோஷப்படுங்க. உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஒரு மாணவன் சுன்னத்துக்காக தாடி வைக்கிறான், அல்லாவுக்காக ஒருத்தன் தாடி வச்சுக்கிட்டு வாரான் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. மாஷாவா, இந்த மாணவனால் நமக்கு டேஞ்சர் இல்லை, இவனால் பிரச்சனை தராது, இவனால் ஒரு ஒழுக்க குறைபாடும் தராதுன்னு சந்தோஷப்படுங்க. தாடி வைக்கிறதால என்ன பிரச்சனைங்கிறான். முதல்ல நான் சொல்கிறேன், ஆசிரியர்கள் நீங்கள் முஸ்லீம்கள் தாடி வைங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்களும் வைங்கப்பா, சரி உனக்கு விருப்பம் இல்லை, நீ வலிக்கிற விடு, அடுத்தவன் எப்படி வலிக்க சொல்லலாம்? நீ உனக்கு விருப்பம் இல்லையா, செய்யாமல் விடு, நீ அல்லாஹ் கிட்ட பாரு, அதுக்குரிய தண்டனை இனியாச்சு அல்லாஹ்வாச்சு. செய்கிறவனை நீ ஏன் தடுக்கணும்? இன்னொருத்த உரிமையில் நீ எப்படி கை வைப்பேன்? இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு மனித உரிமையில் நீ கை வைக்கிறையா இல்லையா? இப்போ இந்த நாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த நாட்டில் உள்ள மனித உரிமை சாசனம் 1948 டிசம்பர் 10 கைச்சாத்திடப்பட்ட நம்முடைய நாட்டினுடைய மனித உரிமை சாசனம் என்ன சொல்லுதென்றால், ஒவ்வொருவனும் அவனுடைய மதத்தை பின்பற்றும் உரிமை வழங்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லுது. அதுக்கு நீ எதிராக நிற்கிறீ? அவன் விரும்பி எப்போ வலிக்கிறான்? நீ ஸ்கூலில் வலிக்க சொன்னா அவன் விரும்பி வலிக்கானா? நீ அவன் உரிமையில கை வைக்கிற, நீ தான் நாட்டுக்கு துரோகம் பண்ற, நாட்டினுடைய சட்டத்தை மதிக்காமல் இருக்கிற நீ தான். இதில் என்ன நடக்க போகுது? இதில் என்ன டிசிப்ளின் குறைய போகுது? இல்லை, ஏன் நீ இதில் கை வைக்கிற? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கை வைக்கிறதுக்கு ஒரு பயம் வராதா? அல்லாஹும் பயந்து கொள்ளணும். ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும். மனம் எரிஞ்சு படிக்காமல் இருக்கவும் முடியலை. இப்போ நம்ம வந்து உறுதியாக இருந்தோம், ஸ்கூலில் சேர்க்கலாடி படிக்கிறோம், இல்லை ப்ரைவேட்டாக படிக்கிறோம், ப்ரைவேட்டாக படிப்போம், முடியுமான அளவுக்கு படிப்போம். ரெண்டு நம்ம வந்து நான் என்ன போல ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, நின்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முடியுமா? இல்லாது. அப்போ அவன் என்ன செய்கிறான்? சிலர் சென்றுறாங்க, சில மாணவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுல தவக்கலை வச்சுட்டு வலிக்கிறோம், மாவ நிலையில் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஒரு முஸ்லீம் ஊர் என்று நாம் பிரபல்யமாக பீத்திக்கிறோமே, ஒரு இஸ்லாமிய பேரில் பெரிய பாடசாலை என்று அங்கே தாடி வைக்க முடியலை. அக்குர்ணையில் என்ன ஆடுது, பேருவலையில் ஆடுது, நம்ம ஊரில் ஆடுது, இன்னும் அட்டாள சென்னை போனால் கோவிக்க கூடாது, அங்கே தாடிக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த ஊருக்கு போனேன் இல்லைன்றிட்டாங்க, சம்பந்தத்துக்கு போனால் ஏழாதன்றிட்டாங்க. அப்போ என்ன என்ன இஸ்லாம், என்ன முஸ்லீம், இங்கே என்ன உலமாக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது சரி, உலமாக்களே வலிக்கும் போது எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவங்களே என்ன செய்கிறாங்க, மாறு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ உலமாக்கள் எங்குறோம், ஜம்மியத்துலமா எங்குறோம், எதுக்கு எதுக்கெல்லாம் பக்காலத்து வாங்குற அந்த ஜம்மியத்துலமா மத நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்ற பேரில் இணை வைப்புக்கெல்லாம் வக்காலத்து வாங்குற அந்த ஜம்மியத்துலமா இந்த சுன்னாவுக்கு என்ன வாய் திறக்க போகுதுன்னு கேட்குறேன் நான். முதல்ல அது செய்யுங்களேன். இந்த ஜம்மியத்துலமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த ஜம்மியத்துலமா அரைக்க விடுங்களேன்.
ஒவ்வொரு முஸ்லிம் பாடசாலைகளிலும் மத உரிமை அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றுவதற்கு தாடி வைப்பதற்கு அனுமதி வழங்கன்னு பேசுங்களேன். இந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுங்களேன். இது எனக்கு மட்டுமா இது சொந்தம், அல்லது தாடி வைக்கிற ஒரு சுன்னா விரும்பி ஒரு மார்க்கத்தை விரும்பக்கூடிய ஒரு மாணவனுடைய குரலா இது? முடியலையே. அப்ப தயவு செஞ்சு நம்முடைய நாட்டில் உள்ள முஸ்லிம் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஜம்மியத் உலமாக்கள், உலமா சபைகள், நலம் விரும்பிகள், பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லாரும் ஒருங்கு ஒருங்கு சேருங்களேன். யாருக்கு யா என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு? ஒருத்தன் தாடியில் கை வைக்கலாமா? அவன் மத உரிமையில் நீ கை வச்சிடலாமா? முடியாதே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும், அவர் உயிரை விட மேலானவர் என்று நம்ம பீத்திக்கிறோமே, நாமளே அதுக்கு எதிராக இருக்கிறோமே. டென்மார்க்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் அழினானுங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினோம் நம்ம நாட்டில். டென்மார்க் கொடியை போட்டு எரிச்சோம், டென்மார்க்கினுடைய உற்பத்தியை அழித்தோம், ஆர்ப்பாட்டங்கள் எடுத்தோம், ஜும்மாக்கு புறகு ஓட்டில் பெரிய கூத்து போட்டோம், என்ன நபிக்கு கேலி சித்திரம் கிரித்தான் அப்படி என்று. அந்த நபி சொன்னத்தை கேலியாக்கின நம்முடைய பள்ளிக்கூடத்துகளுக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ முஸ்லீம் பாடசாலைகளுக்கு அதை கேலியாக்கி பேசுகிறவனுக்கு எதிராக என்ன குரல் கொடுக்க போகிறோம்? இந்த ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதுக்கு எதிராக முதல் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யுங்களேன். இஸ்லாத்தை நம்ம முஸ்லீமுக்கு ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு சலுகை தரப்பட்ட அந்த நாட்டிலேயே சில நாடுகள் இருக்குது, அங்கே அங்கே தடை அந்த அந்த கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு ஆச்சா, நம்ம நம்ம சட்டத்துக்கு நமக்கு சலுகைகளை தந்திருக்கு. நம்ம முறப்படி நாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு காலி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்குது, நமக்கு தலாக்கு பசங்க செய்த சட்டத்தை அந்த கவர்மெண்ட் நமக்கு தந்திருக்குது, நம்முடைய சொத்துரிமையை சரியாக பிரிக்கிறதுக்கு அனந்தர சொத்துரிமை சட்டங்களை கொண்டாந்து தந்திருக்குது, அப்போ முஸ்லீம் தனியார் சட்டத்தை தந்திருக்குது, முஸ்லீம் மதரசாக்கள் நடத்துறதுக்கு நமக்கு அனுமதி தந்திருக்குது, நம்ம பர்தா போட்டுக்கு போகிறதுக்கு ஃபேஸ் கவருக்கு இப்போ சலுகை வந்தாச்சு, ஃபேஸ் கவர் போட்டுக்கு போ, ஒரு தடையும் இல்லை, அபாய் போட்டுக்கு போ, தொப்பியை போட்டு போ, தாடியை வச்சுட்டு போகணும்னு நமக்கு நம்ம மதத்தை பின்பற்றுறதுக்கு சலுகை தந்திருக்கு. நம்ம பள்ளியை கட்டிக்கிறோம், ஜும்மா ஓதுறோம், கிரவுண்டில் தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம் இல்லை. நம்ம நாடு கவர்மெண்ட் நமக்கு அழகான சலுகையை தந்திருக்குது. நம்ம யாருக்கு நாம் ஆருக்கு எதிராக நிற்கிற? பொதுவேலை சேர்ந்த ஞானசேரருக்கு எதிராக நிற்கிறதா? நம்மளோட பள்ளிவாசல் இந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு எதிராக நிற்கிறதா? யாருக்கு எதிராக நிற்கிறது? யார் டேஞ்சர்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம இஸ்லாத்தில் உள்ள ஒரு சட்டத்தை யார் மறுக்க முடியும்? தாடி வைக்கிறத நாலு மதுகபுடைய இமாம்களும் வாஜிப் என்று சொல்கிறாங்க, வலிக்கிறத எல்லாருமே ஹராம் என்று சொல்கிறாங்க. மதுகபுடைய இமாம்களே, எந்த மௌலவி சொல்ல முடியும் தாடியை வலிக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எவன் சொல்ல முடியும்? ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஏவல் அல்லாஹ்வுடைய தூதர் ஏவினார்கள் என்றால் அது வுஜூப், கட்டாயம். அப்ப இது இந்த சுன்னா, தாடி வைக்கிற சுன்னா வாஜிப், கட்டாயம் வச்சே ஆகணும். தாடி முளைக்கலன்னா ஒண்ணும் இல்லை, பந்தா வெற்றிடக்கூடாது, வலிக்கக்கூடாது, பந்தா வலிக்கக்கூடாது. வலிக்கிறது எல்லாருமே ஹராமன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் தான் ஒரு பிடி வச்சு வெட்டலாம்ன்றதுக்கு லைவான அதிசயம் பிடிக்கிறாங்க. சரி, அந்த அதிசயம் லைவ் இல்லை சரி என்றாலும் பிடிச்சு தானே வெட்டணும். பிடிச்சு வெட்டுறா இப்படி பாருங்க, இந்த கையால் பிடிச்சி, எனக்கு பிறந்ததுலேருந்தே நான் தாடியில் கை வச்சதில்லை, தாடி முளைக்க ஆரம்பத்துலேருந்தே நான் தாடியில் கை வச்சதில்லை, வயசு 50 ஆகுது, இன்னும் கையை வச்சால் இன்னும் வெளியில் வரலை, எனக்கே இன்னும் 50 வயசு, இன்னும் வெளியில் வரலை, அப்போ எப்போ வெட்டும்? ஒரு சிலருக்கு வேகமாக வளருது. அதே லைவு நான் கேட்குறேன், அது கூட சரியாக இருந்தால் பிடிச்சு வெட்டுறதுக்கு வளர்த்தா தானேப்பா வெட்டலாம்? நீ வளரவே இல்லையே, நீ இப்பவே வெட்டுறியே, நீ எங்கேருந்து வந்துச்சது? அப்போ எந்த ஒரு மௌலவியும் அதை வெட்டுறதுக்கு அனுமதி என்கிற ஒரு ஃபத்வாவை கொண்டு வர முடியாது. மதுஹபுடைய இமாம்கள் ஹராம் என்று தெளிவாக சொல்கிறாங்க, நபி அவர்களுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறாங்க, ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டு அல்லாத சாபம்ங்கிறாங்க, தாடியை வலிக்கிறது அல்லாவுடைய சாபத்துக்குரியங்கிற சட்டத்தில் தெளிவாக இருக்குது. நம்முடையவனுக்கு அது டிசிப்ளின் இல்லையாமன்றத சொல்கிறான். அப்போ இதுக்கு எது நான் குரல் கொடுக்குறதா? வேற பொது பாலசேனைக்கிட்டே போகிறதா? எதுக்கு நீங்கள் நிற்கிறீங்க? எதுக்கு வந்து எதை பேசணும் இன்னைக்கு? எதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும்? சிந்திச்சு பாருங்களேன். அப்போ
நம்ம ஆக்களுக்கே முதல் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுபடணும். மாணவர்கள் எல்லாரும் ஒருமிச்சு நில்லுங்க. இல்லை நாங்கள் தாடியோடு தான் வருவோம் அப்படி அப்படி என்னங்க, நீங்கள் உரியவங்கள்ட்ட போய் உங்களோட உரிமையை கேளுங்க, இது என்னுடைய மத உரிமைன்னுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நிர்வாகம் நிர்வாகம் ஆறு கவர்மெண்ட் போட்டாக்களா, ஸ்கூல் நிர்வாகம் கவர்மெண்ட் போட்டாக்களா. நம்ம பழைய மாணவர்களும் பேரண்ட்ஸும் தானே, அவங்களே மாறின விஷயம் முடியுதே, ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் இல்லை, அவங்க சொல்லுவாங்க கட்டாயம் கிடையாது, எங்களோட நிர்வாகம் இதுதான் முடிவெடுத்திருக்கு, நீங்கள் தாடி வைக்கிற வலிக்கிறதா இருந்தால் வாங்க இல்லாட்டி போங்கன்னு சொன்னால் கேளு, லீவிங் சர்டிஃபிகேட்டை கேளு, எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் தாடி வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்போம் அங்கே போங்க. அல்லாஹ் வழக்கத்தை செஞ்சால் ஒருவன் அனுமதிச்சிருப்பான் தானே, அங்கே போங்க. அப்போ இங்கே தின்ன காலியானா திரும்பி கூப்பிடுவான் அவன், தின்ன காலியானா கூப்பிடத்தானே வேணும். அப்போ நான் தயவு செஞ்சு சொல்லக்கூடியது, தயவு செஞ்சு அல்லாவுக்காக நீங்கள் அல்லாவை பயந்துக்கோங்க. இந்த ஆசிரியர்கள், இந்த ஜட்டிமார்கள், இவங்க இந்த பேரண்ட்ஸு, இந்த நிர்வாகம், இவங்க தயவு செஞ்சு அல்லாவை பயந்து கொள்ளுங்க. இது யாருக்காகவும் கேட்கல, அல்லாவோட மார்க்கத்துக்காக கேட்குறோம். நீங்கள் இதில் ஸ்ட்ரிக்டாக இருந்து புடிவாதமாக, உனக்கு தாடி வரலாட்டி விடு, புள்ள வச்சா உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இதில் ஸ்ட்ரிக்டாக இருந்து இதில் தடை விதிச்சிங்கன்னு சொன்னால், அல்லாஹ் சாட்சியாக இந்த பள்ளியில் சொல்கிறேன், மறுமை நாளில் நாங்கள் உங்களை பிடிக்க தேவையில்லை, அல்லாஹ் பிடிப்பான். நீ யார், நான் ஹலால் ஆக்கினத்தை ஹராமாக்குறதுக்குன்னு கேட்பேன். அல்லாஹ்வோட தூதரை பின்பற்ற சொல்லி நான் குர்ஆன்லேயே சொல்லியிருக்கிறேன், நீ உன்ட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற பிள்ளைகள்கிட்ட உன்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நீ எனக்கு மாறு செய்ய சொல்லி, என்ற தூதருக்கு மாறு செய்ய சொல்லியிருக்காயே என்று கபூரில் கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்வேங்கிறத கொஞ்சம் யோசி. அகங்காரம் வேணாம், பிடிவாதம் வேணாம். இந்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த நிர்வாகிகளும் அல்லாஹை பயந்து இந்த ஒரு இடத்தை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். கபூரில் அல்லாஹ் கேள்வி என கேட்டால் மறுமையில் அல்லாஹ் உனக்கிட்ட கேள்வி என கேட்பான். என்ற தூதரை பின்பற்ற சொல்லி இந்த உம்மத்தை விரக்காட்டியிருக்கிறேன், அதை பின்பற்ற நாம் அப்படி என்று சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் தந்தது யார்? இப்ப எல்லார பாவத்தை நீ அள்ளி கட்ட போற, உன் பாவம் உன்னை சுடும், உன்னை அழிக்கும். நீ இடுத்த இந்த வித்து உன்னை தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த பாவங்களையும் உன்னை வந்து தின்னும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், யார் ஒருத்தர் ஒரு பாவத்துக்கு வழிகாட்டுறாரோ அவருக்கு அந்த பாவத்தை செஞ்சவன் பாவம், அவனுக்கிட்ட இருந்து அதை திரும்ப செஞ்சவன் பாவம், அதை தொடர்ந்து செய்தவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு குறையாம அப்படியே உனக்கு வரும். நீ வழிகாட்டிட்டு நீ ஸ்கூல் நடத்திட்டு நீ பெய்த்திருவ, நீ மௌத்தா போய் கபருக்க படுப்ப, அவ்வளோ பேர பாவம் உனக்கு அணி அணியாக வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை ஆயிரம் மாணவர்கள் தாடி வலிச்சாலும் அந்த பாவம் உன்னை வந்து சேரும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்திருக்கிறார்கள், நீ தான் கட்டளை இட்டிருக்கிற, இதை நீ தான் நிர்வாக புக்கில் டிசிப்ளின் என்று எழுதி வச்சிருக்கிற, எப்படிப்பா உனக்கு மனசு வந்துச்சு? ரசூலுல்லாஹ் செஞ்சது உனக்கு டிசிப்ளின் இல்லை என்று எழுதுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுட்டு போ. அதை டிசிப்ளின் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ஆறு தாடியை வலித்த யூதனுக்கு, கிறிஸ்தவனுக்கு தாடி வலித்தவனுக்கு, இஸ்லாத்துக்கு விரோதமாக நடந்தவன் அல்லது இணை வைப்பாளன் தாடியை வலிச்சிருக்கிறான், அவன் உனக்கு டிசிப்ளினா தெரியுதா? கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு புள்ள பொம்பளை வேஷம் போட்டு இதை வலித்தோடனே அவன் உனக்கு டிசிப்ளினா தெரியுறான் இல்லை? ரசூல்லா செஞ்சது, சஹாபாக்கள் செஞ்சது, இமாம்கள் செஞ்சதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரியுதே. அல்லாஹு அக்பர். இது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இந்த விஷயம் இருக்குது. எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு நபி வழியை பின்பற்றுவது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சுன்னாவில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு சுன்னா, ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு சுன்னா, தாடியை விடுறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தாடியை விட சொல்லி நாம் முன்மாதிரியாக இருக்கணும். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நபியை பின்பற்றணும். இதில் இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இன்டர்நெட்டுக்கு போய் பாருங்கள், தாடியை வலிக்கிறத்தால் வர ஆபத்துக்களை பாருங்கள், என்னென்ன பிரச்சனையெல்லாம் வருதுன்னு சொல்லி. இந்த தாடியை வலிக்கிறதுனால
எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது. இந்த தாடியை வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய பெனிஃபிட்டுகள் என்ன? பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளை பாருங்கள், தாடியோட இருப்பான். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு தாடி வலிக்க நேரம் இல்லையா, ஆறு சின்னது, அப்போ மீசையும் சேர்ந்து வளரணுமே. அவன் தாடி வலிக்க மாட்டான், ஏன்டா அவன் அறிவாளி. தாடியை வலித்தா என்ன பெரும், குறிப்பாக ஆண்மை குறைவு. இந்த தாடியை வலிக்க வலிக்க ஆண்மை குறைவு ஏற்படுது. இன்றைக்கி நிரூபிக்கப்பட்ட உண்மை, இந்த தோலை போட்டு தேய்க்க 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 வலிக்க வலிக்க 1008 பிரச்சனைகள், அது சம்பந்தமான நிறைய ஆர்டிக்கல்கள் வந்திருக்குது. பாரு, நபி வழிக்கு மாறு செஞ்சேன்னா இன்னும் பிரச்சனை தான். இஸ்லாம் ஒரு இயற்கையின் மார்க்கம், ஒரு நேர்த்தியானது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 இயற்கையின் விஷயங்களை நமக்கு கட்டளையிட்டார்கள் என்றாங்க. இயற்கையின் விஷயங்கள், அதில் ஒன்று மீசையை கத்தரிக்கிறது, தாடியை அடர்த்தியாக வைக்கிறது, நகம்பட்டுறது, அக்குள் முடியை இறக்கிறது, அவுரத்து முடியை இறக்கிறது, இப்படி இயற்கையின் விஷயங்களை அப்படியே சொல்லிக்கிட்டு வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அது ஒரு மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய இயல்பாக செய்யக்கூடிய விடயங்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான இந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சு சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். இதுக்கு மாறு செய்யக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத்துல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.